Hi students, welcome to Simple Max. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10th மேக்ஸில் பயிற்சி 3.5 உள்ள மூணாவது கணக்கு பார்க்கலாம். பாருங்க, சுருக்குக ஓகேவாமா, இதை சுருக்கி எழுதணும். இது வந்து வகுத்தல் இருக்குது. ஏற்கனவே இதில் உள்ள ரெண்டு கணக்குகள் வந்து நம்ம போன வீடியோவில் பார்த்துருக்குறோம். அந்த வீடியோ வேணும் அப்படின்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, நீங்கள் அதை டச் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா. இப்போ இந்த கணக்கில், இந்த வீடியோவில் நான் மூணாவது கணக்கும் நாலாவது கணக்கும் நிரூபிக்க போகிறேன் ஓகேவா. மூணில் மூணும் நாலும், நான் ஃபஸ்ட்டு மூணாவது கணக்கு எடுத்து எழுதியிருக்கிறேன். நம்ம தீர்வுன்னு போட்டுக்கலாம். போட்டுட்டு வகுத்தலில் இருக்கிறதுனால நம்ம அதை என்ன பண்ண போகிறோம், பெருக்கல் போட்டு தலைகீழே எனர்ஜிய போகிறோம், எழுத போகிறோம் ஓகேவா. அப்போ முதல்ல கொடுத்துருக்கிற கோவையை வந்து நம்ம அப்படியே எழுதிக்கிடுவோம். எக்ஸ் பிளஸ் 2/4 ஒய் பெருக்கல் போட்டு கீழே உள்ளது மேலே போயிடும். 12y² பை கீழே வந்து என்ன வரும், x²-x-6 வரும் ஓகேவா. ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 2 அப்படியே வச்சுக்கிடுவோம் பை 4y இன்று 12y² டிவைடட் பை, இது வந்து என்ன மெத்தடில் இருக்குது, இருபடி சமன்பாடாக இருக்குது, அப்போ ஐ மெத்தட் போடலாம். பெருக்குனா என்ன வரும், -6 வரணும், கூட்டுனா -1 வரணும் ஓகேவா. அப்போ 2/6 எந்த இதுக்கு மைனஸ் போடணும், பெரிய எண்ணுக்கு மைனஸ் போடணும் ஓகேவா. அப்போ அது நம்ம எப்படி எழுதிடலாம், x-3 இன்று x+2 ஓகேவா. இப்போ x+2 கேன்சல் ஆயிரும். 1 4 4 3 4 12 1y, இங்கே 1y போச்சுன்னா மீதி ஒய் இருக்குது ஓகேவா. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 3y/x-3 ஓகேவா. இதுதான் அந்த விகிதமுறு கோவையை சுருக்குனதோட ஆன்சர் ஓகேவாமா. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, இதே இதில் நாலாவது கணக்கு கண்டுபிடிக்க போகிறோம். நாலாவது கணக்கு எழுதிக்கலாம். ரெண்டாவது கணக்கு எடுத்து எழுதியாச்சு. நான் தீர்வுன்னு போட்டு மறுபடி வகுத்தல் இருக்கிறத நான் என்ன செய்ய போகிறேன், பெருக்கல் போட்டு எழுத போகிறேன் ஓகேவாமா. அப்போ ஈக்குவல் டு மேலே என்ன நம்பர் இருக்குது, 12t²-22t+8 கீழே வந்து 3t இருக்குது. அடுத்து பெருக்கல் போட்டு கீழே உள்ள நம்பர் மேலே போயிடும், 2t²+4t. அடுத்து மேலே இருக்கிற நம்பர் கீழே வந்துடும், 3t²+2t-8. இப்போ இதுக்கும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பொதுவாக இருக்கிறத வெளியில் எடுக்கலாம் அல்லது ஐ மெத்தட் போட்டு என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம 12t²-22t+8 ஓகேவாமா. இப்போ இதில் வந்து நமக்கு பொதுவாக எந்த நம்பர் இருக்குது அப்படின்னா, 2 நம்பரை நம்ம என்ன செய்யலாம், வெளியில் எடுக்கலாம். அப்போ என்ன வரும், 2 வெளியில் எடுத்தால் 6 2 12t², அடுத்தால் -11t+4 2 8 ஓகேவா. அடுத்து கீழே வந்து 3t இருக்குது இன்று. இதிலேருந்து நம்ம பொதுவாக வெளியில் என்ன எடுக்கலாம், 2t வெளியில் எடுத்தால் t+2 4 t+2 இருக்கும் ஓகேவா. பை இப்போ இதில் வந்து பெருக்குனா என்ன வரணும், 3t², அதாவது 3 3 2 24 -24 வரணும். கூட்டுனா நமக்கு என்ன வரணும்னா, கூட்டுனா நமக்கு வந்து டி பக்கத்தில் இருக்கிற 2 வரணும் ஓகேவா. அப்போ என்ன வரும், 6 4 24 ஓகேவாமா. 6 4 24 6 4 போனால் 2, இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால பெரிய நம்பருக்கு ப்ளஸ், இது என்ன வந்துடும், சின்ன நம்பர் மைனஸ்னு வந்துடும் ஓகேவாமா. இப்போ டீயில் இருக்குது, ஸோ டி ப்ளஸ் 6 இதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா, 3 என்ன செய்யணும், வகுக்கணும். ஏன்னா டி பக்கத்தில் 3 இருக்குது ஓகேவாமா. 1 3 3 2 3 6 அப்போ என்ன வரும், 2 T+2 ஓகேவா. T+2 இன்று இங்கே 3 இருக்குது, 3t-4 ஓகே ஈக்குவல் டு. இப்போ நம்ம இதுலேயும் ஒரு இருபடி சமன்பாடு இருக்குது, அதுக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம். 2 × 6 4 24 கூட்டுனா நமக்கு என்ன வரணும் அப்படின்னா, -11 வரணும் ஓகேவாமா. அப்போ 24 வந்து நம்ம என்ன போட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேனா வகுத்தல் போட்டு பார்க்க போகிறோம். 12 2 24 2 6 2 12 அடுத்து 2 3 2 6 அப்போ என்ன வரும், 2 2 4 4 2 8 8 கூட 3 கூட்டினா 12, அப்போ 8 3 ரெண்டுமே மைனஸ் அங்கே. இது பக்கத்தில் என்ன இருக்குது, நமக்கு 6 இருக்குது, ஸோ பை 6 போடும்போது 2 6 4 2 8 அப்போ 3t-4 ஓகேவா. 3t-4 இன்று. இப்போ இதுலேயே நம்ம 6 போட்டால் 1 3 3 2 3 6 2t-1 ஓகேவா. 2t-1 கீழே என்ன இருக்குது, 3t இருக்குது. அடுத்தால இன்று அதை அப்படி எழுதிட வேண்டியதான், 2t. இந்த t+2 t+2 கேன்சல் ஆயிரும் ஓகேவாமா. பை 3t-4 ஓகேவா. இந்த 3t-4 கேன்சல் ஆயிரும். அடுத்து நம்ம அப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா, நம்பரில் வந்து 2 4
ஈக்குவல் டு 4. அடுத்து இங்கே வந்து 2t மைனஸ் 1 டிவைடட் பை, இங்கே கீழே வந்து என்ன இருக்குது, டீயை வந்து கேன்சல் பண்ணிடலாம் ஓகேவாம்மா. இந்த டீயும் கேன்சல் ஆயிடும். அப்போ நமக்கு மீதி கீழே வந்து என்ன இருக்குது, 3 கிடைக்குது ஓகேவா. இதுதான் ஆன்சர். இதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய முடியாது, சுருக்க முடியாது ஓகேவாம்மா. புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். எல்லாமே ஐ மெத்தட் போடுறது தான், ஐ மெத்தட் ஃபார்முலா. எவ்வளோக்குள்ள முக்கியம்னு பார்த்துக்கிடுங்க. இங்கே இப்போ நம்ம பார்க்குற எல்லா வீடியோவிலையுமே நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து ஃபார்முலா. ஃபார்முலாவோட அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து அந்த ஐ மெத்தட் ஓகேவா. அதனால் ஐ மெத்தட் வந்து நல்லா நிறைய என்ன செஞ்சுடுங்க, போட்டு போட்டு பார்த்துக்கோங்க ஓகேவா. கணக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.